அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சுபகிருது வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிறை 21/6/2022 அஷ்டமி திதி இரவு 8:31 வரை, அதன் பிறகு நவமி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மறுநாள் பின்னிரவு 5:03 வரை, அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். அமிர்த யோகம் மறுநாள் பின்னிரவு 5:03 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:00 to 9:00 வரை, நண்பகல் 12:00 to மதியம் 1:00 வரை மற்றும் இரவு 7:00 to 8:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் குரு பகவானுடன் சந்திரனும் செவ்வாயும், மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் சுக்கிரனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? காடு கழனி திருத்த, வீடுமனை விரிவுபடுத்த, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, வழக்கு தொடர, இரகசிய ஆலோசனைகள் நடத்த, தற்காப்பு கலைகள் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களே, கடிகாரத்திற்கு நேரத்தை மட்டுமே காட்டத் தெரியும். அதை நல்ல நேரமாக மாற்றுவதும் கெட்ட நேரமாக மாற்றுவதும் மனிதனால் மட்டுமே முடியும். ஆமாங்க, எந்த நேரமாக இருந்தாலும் தன்னுடைய கடின உழைப்பால் அதை நல்ல நேரமாக மாற்றி காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கம்பீரமான பேச்சு, இங்கிதமான பேச்சு, இது மூலமாக இன்னைக்கு நீங்கள் காரியங்களை சாதிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணியாதிபதி சூரியனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. தள்ளி போன விஷயங்களும் சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால நீங்கள் பைரவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கார் இல்லைங்களா. அப்படி இருக்கிறதுனால காவல் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு எப்பொழுதுமே கைகண்ட பலனை கொடுப்பதாகவும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல, போட்டிகள் கடுமையாக இருக்குது. இதெல்லாம் தாக்கு பிடிச்சி நம்மால் மறுபடியும் ஜெயிச்சிட முடியுமா, மறுபடியும் பஜாரில் வந்து ஒரு நல்ல பேரை நம்மால் வாங்கி காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரியான சில சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். ஆனால் அது வரவேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் வந்து திறமையானவங்க, உழைப்பாளிகள். அப்படி இருக்கிறதுனால மீண்டும் உங்களால் ஜெயிச்சு காட்ட முடியும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்தாலும் அதிகாரிகளுடைய மனசில் இன்னைக்கு நீங்கள் இடம் பிடிப்பீங்க. சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளும் கொஞ்சம் படிக்க தொடங்கிடுவாங்க, அதை பார்க்கும்பொழுது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய தினம் செலவுகள் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரங்களே, விழிகளை திற ஒளி கிடைக்கும், எழுந்து நட வழி கிடைக்கும், வேண்டியதை தேடிப்பார் நிச்சயமாக கிடைக்கும். ஆமாங்க, சுவாமி விவேகானந்தரின் கூற்றுக்களை உணர்ந்த நீங்கள் தேடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, மற்றவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க.
உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கிறாருங்க. பிரபல யோகாதிபதி புதனும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. பணவரவு இன்னைக்கு உண்டு, எதிர்பார்த்த உதவிகள் இன்னைக்கு கிடைக்கும், எதிர்பார்த்தவங்கள்டேருந்து இன்னைக்கு பணம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அதிகாரிகள் இன்னைக்கு சந்திக்கிறதா இருந்தாலும் சந்திக்கலாம், அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருங்க. அதே போல் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறது, அது சம்மந்தமாக பெரிய கம்பெனிகளோட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட பேசலாம். பங்குதாரர்கள் முதலீட்டாளர்கள் புதுசாக யாராவது போடுறதா இருந்தாலும் அவங்கள்ட்டையும் இன்றைக்கி நீங்கள் பேசி பார்க்கலாம். அதெல்லாம் சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். நல்லதாக இருக்கார், ஆனால் வக்கரமாக இருக்கிறார். அதனால் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லார்ட்டையும் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பேசி வைக்காதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரங்களே, எது ரசிக்கப்பட்டதோ அது சலிக்கவும் கூடும், எது பிரமிக்கப்பட்டதோ அது வெறுக்கவும் கூடும். ஆமாங்க, இந்த கண்டகச்சனி அஷ்டமத்து சனியில் ஏகப்பட்ட பாடங்கள் நீங்கள் படிச்சிட்டீங்கங்க. எதெல்லாம் ஆசை ஆசையாக வாங்கி வச்சிங்களோ அதெல்லாம் கொடுக்க வேண்டியது வந்ததுங்க. யார் மேலெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணதையும் பார்த்தீங்க. இப்படி எதிர்பார்த்தது எல்லாமே இப்படி ஆயிடுச்சே, அப்போ உண்மையானது என்ன? அது இறைவனுடைய அருள் மட்டும்தான், தர்மம் மட்டும்தான். அதனால் அந்த பாதையில் நாம் பயணம் செய்வோம்னு தெளிவான பாதையை தெரிந்தெடுத்து வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறார். தனாதிபதி 10வது வீட்டில் 9வது வீட்டுக்குரிய கிரகத்தோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறார். அதனால் வேலைக்கு இன்னைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். ஏற்கனவே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அந்த விடாமுயற்சி, அதுக்கெல்லாம் ஒரு சின்ன அங்கீகாரம் இன்னைக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன பாராட்டுதல்களையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு நல்லா இருக்குது. ஏன்னா ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், லாபத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒருத்தர் அறிமுகமாகி உங்கள் மேலே அக்கறை வச்சு அவர் சில விஷயங்களை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சகோதரங்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள், ரொம்ப வருஷமாக இருந்த மனக்கசப்புகள், அதெல்லாம் இப்போ சரியாகுங்க. அதே மாதிரி சில சொந்தக்காரங்கள்லாம் அப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க. பேசலாமா வேண்டாமா, இல்லை அப்புறம் பேசிக்கலாமா, இல்லை பேசுனா வேறு ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு தயங்கிட்டு இருந்தவங்கள்லாம் இன்றைக்கி வழியே வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளோடு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவீங்க, பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்துப்பாங்க. அதே மாதிரி வண்டி வாகன பழுதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் சரி செய்வீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமுயற்சியில் எல்லாவற்றிலுமே ஜெயிச்சு காட்டுவாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரங்களே, தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது, போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. ஆமாங்க, தோல்விகள் போராட்டங்கள் அதெல்லாம் எத்தனையோ நீங்கள் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நேத்தா பார்த்துருக்கீங்க, சின்ன வயசுலேருந்தே நீங்கள் போராடிட்டு வந்திருக்கீங்க. சின்ன வயசுலேருந்தே நீங்கள் பல தோல்விகளை பார்த்து பார்த்து
அதிலிருந்து பாடங்கள் நிறையா படிச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த அனுபவ பாடம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் நீங்கள் ஜெயிச்சிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் மாதிரி சிலர்லாம் ஆடுற ஆட்டத்தை பார்த்துட்டு நான் பார்க்காத பணமாக, நான் வகிக்காத பதவியாக, இன்றைக்கி வந்தவங்க இப்படி ஆடுறாங்களேன்னு சிலரை நினைத்து நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்குவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் தள்ளுபடி ஆகிறதோ அல்லது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானுடன் இன்னொரு யோகாதிபதி செவ்வா உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. சாதகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் தூங்கிறதுக்கான வழி என்னன்னு பாருங்கள். எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக வராதுங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால வியாபாரம் படிப்படியாக சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, அதோட சூட்சுமம் என்னங்கிறத இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட நெளிவு சுழிவுகள் தாங்க ரொம்ப முக்கியம். திறமை முக்கியம், அது ரொம்ப நல்லதுதான். ஆனால் திறமையோட நெளிவும் சுழிவும் ரொம்ப முக்கியங்க. அதை தான் அதிகாரிகள் எதிர்பார்க்குறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போய் ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரங்களே, எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்ததல்ல, செதுக்க வந்ததே. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கஷ்டம் அப்படின்னு வந்தவுடனேயே கண்ணீர் விட்டு கன்னத்தில் கை வைக்க மாட்டீங்க. இது என்ன பெரிய கஷ்டம், இதை விட பெருசெல்லாம் நான் பார்த்துருக்குறேன், இதையும் கடந்து என்னால் வர முடியும், இதுலேயும் என்னால் ஜெயிச்சு காட்ட முடியும்னு எங்கும் எப்பொழுதும் தைரியசாலிகளாக வலம் வரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. நேற்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்ததுங்க. இன்றைக்கு மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நாளைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரங்க புது காரியங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரங்க இன்றைய தினத்தில் கவனக்குறைவால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. உங்களை கோபப்படுத்துறதுக்குன்னே கொம்பு சீவி விட்டு சிலெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து காதலை வாங்கிட்டு கொதிச்சு எழுந்து எதிரையாவது சிக்கிக்காதீங்க. ஏன்னா சிங்கம் வந்து பொதுவாகவே பொறுமையாக தான் இருக்கும், ஆனால் கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா காடெல்லாம் அரண்டு போயிடும். அது மாதிரி நீங்களும் வந்து கோபப்பட்டீங்கன்னா தாங்க முடியாதுங்க. எதிராளியால் மட்டும் தாங்க முடியாது, அப்புறம் உங்களாலே தாங்க முடியாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சில விஷயங்களை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக சில வாக்குவாதங்கள்லாம் வரும், அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லதுங்க. வீட்டுக்குள்ளேயே பிரஸ்டீஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக வராதுங்க. வெளிவட்டாரத்தில் கூட யாருக்காகவும் இன்றைய தினம் நீங்கள் வந்து ஆதரவாகவும் பேச வேண்டாம், எதிர்த்தும் பேச வேண்டாம். கொஞ்சம் நடுநிலையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்க புது முதலீடு செய்ய வேண்டாம். மகம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் கூட பூரம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதிகாரிகள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே நீங்கள் தெரிஞ்சிக்காத மாதிரி தெரிய உங்களுக்கு தெரியாத மாதிரி கூப்பிட்டு பேசுவாங்க. அதை நீங்களும் அப்படியே பொறுமையாக அப்படிங்களா சரிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதாங்க இன்றைய தினத்துக்கு நல்லதுங்க. இன்றைய தினம் கொஞ்சம் பிள்ளைகளோடையும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால
அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரங்களே, தேவையில்லாதவர்களிடமும் தகுதியில்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதனை நிரூபிக்காமல் இருப்பதே புத்திசாலித்தனமாகும். ஆமாங்க, பெரிய பொறுப்பில் நீங்கள் இருப்பீங்க, பதவியில் இருப்பீங்க, நிறைய வசதி வாய்ப்புகள் இருப்பீங்க, ஆனால் வெளியில் வந்து எதையுமே நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க, அலட்டிக்கவும் மாட்டீங்க, அவசியம் இல்லாமல் நீங்கள் யாருங்கிறதையும் எப்பொழுதுமே அறிவுறுத்தவும் மாட்டீங்க. அப்படிப்பட்ட அடக்கமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சாதகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்கிறார். அப்போ எப்படி இருக்கும், தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த பழைய நண்பரையும் எதேச்சையாக சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் இதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பிரபலங்களின் சந்திப்பும் இன்றைக்கு உண்டு. அவங்கள்ட்ட கேட்ட சில உதவிகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழலும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ரெண்டு பேருமே மனம் விட்டு பேசுவீங்க. சில முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அவங்களோட இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். அவங்கள்ட்ட பேசி நல்ல முடிவும் எடுக்கலாங்க. அதே போல் உத்தியோகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நாலு பொது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் கொஞ்சம் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரங்களே, அன்பு என்ற உணர்வு இல்லாமல் போயிருந்தால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்ற சந்தோஷம் இல்லாமல் வாழ்க்கையே தனிமையாகி வெறுப்பாகி போயிருக்கும். ஆமாங்க, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது அன்பு மட்டும்தாங்க. அந்த அன்பால் நாம் எல்லா காரியங்களையும் சாதித்து காட்ட முடியுங்க. பணத்தால் முடியாத விஷயங்கள், பதவியால் பெற முடியாத சில விஷயங்கள் அதெல்லாத்தையும் தாண்டி அன்பால் நம்மால் எல்லாவற்றையும் பெற முடியுங்க. அப்படிப்பட்ட அன்பிற்குரிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. மறைமுக எதிர்ப்புகள், சூழ்ச்சிகள் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. சனி பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மேலே மேலே பிள்ளைங்க வளரணும், இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு அவங்க படிக்கணும், இன்னும் கொஞ்சம் பெரிய உத்தியோகத்தில் போய் உட்கார்ந்து இன்னும் கை நிறைய சம்பாதிச்சாங்கன்னா நமக்கு ஒரு கௌரவமாக இருக்கும்ல அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதெல்லாம் சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் இடத்துல, ஆனால் அதே நேரத்தில் சொந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று நீங்கள் தெய்வத்தை வணங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள், பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. லாபம் அதிகமாக கிடைக்கும். போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்த அதிகாரி ஒன்று வேறு இடத்துக்கு மாற்றப்படுவார், இல்லைன்னா அவருடைய மனசு கொஞ்சம் மாறுறதுக்கான சூழல் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க.
விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரங்களே, கஷ்டப்படுங்கள், கவலைகள் தீரும். ஆனால் கவலையோடு இருக்காதீர்கள், ஒருபோதும் கஷ்டங்கள் தீராது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் கவலைப்பட்டுட்டா மட்டும் கஷ்டம் தீந்துருமா? அதெல்லாம் விட்டுட்டு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன வழியோ அதை பார்க்குறத விட்டுட்டு சும்மா கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்தா என்ன வழி அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தீவிரமாக உழைக்கக்கூடியவர்கள், தனக்குத்தானே தைரியத்தை சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரியாக இருந்தாலும் சரி, சொத்து வரியாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சரியாக செலுத்துகிறோமா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் உடனுக்குடன் அதெல்லாம் செலுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராகு உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உறவினர்கள், அவங்க மூலமாக உங்களுக்கு சிலதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இழுபறியாக இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும், பற்று வரவும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் உத்தியோகத்தில் இன்னும் நிறையா நாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. சிலர்லாம் நம்மளை பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஆனால் நம்ம அந்த பக்கம் தாண்டின பிறகு வேறு மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருடைய மறுபக்கத்தை எல்லாம் இன்றைய தினம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகளையும் நீங்கள் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைக்கும் நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரங்களே, நாம் சம்பாதித்து கொண்டே இருப்பதற்கு காரணம், மேலே மேலே சம்பாதித்து கொண்டே இருப்பதற்கான காரணம் ஆசை ஒன்றுதான். ஆசை அழியும் நேரத்திலே அறிவு பிறக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பேராசைப்பட மாட்டீங்க. ஆசைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா? அதனால் அதிகமான ஆசைப்படாமல் அளவாக ஆசைப்பட்டு அனைவருக்கும் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சூரியன் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்த்துட்ருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்னதாக வந்து உடல் உஷ்ணத்தால் கொஞ்சம் உடல் நலக்குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷ்ணக்கோளாறுகள் வராமல் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி காரம் உப்பு இதெல்லாம் கொஞ்சம் சாப்பாட்டில் குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சுக்கிரனும் புதனும் பலவீனமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க. ஒரு சிலர் வந்து வேறு விதமாக உங்களை விமர்சித்து பேசுவாங்க, கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசுவாங்க, அதெல்லாம் பொருட்படுத்திக்காதீங்க. எல்லாம் வந்து பணம் கொடுத்து திருப்பி கொடுத்துட்டோம்னா, கடனை பைசல் பண்ணிட்டோம்னா அப்புறம் அதே வாயே உங்களை வந்து வாழ்த்தி பேச ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால சிலர் வேறு மாதிரி பேசினாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பங்குதாரர்களோடு இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்னதாக இடமாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை நேரில் பார்க்கும்போது சார் நீங்கள் தான் சார் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே நேரத்தில்
பின்னாடி உட்காந்து வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்க. அதனால் எல்லார்ட்டையுமே கொஞ்சம் நிதானமாக பேசுறது நல்லதுங்க. வெள்ளைந்தியாக இருந்து ஏமாந்துடாதீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரங்களை, இறைவனுக்காக நம்முடைய இதயத்தின் ஒரு ஓரத்தில் உண்மையாக ஒரு சின்ன இடம் கொடுத்துவிட்டு இறைவனை எப்பொழுதும் வேண்டி கொண்டு நாம் எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு வேலையை தொடங்குறதுனாலும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, அப்பா சுவாமி இது நல்ல விதத்தில் முடியணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டே எந்த வேலையும் தொடங்குவீங்க. அந்த வேலையும் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பேச்சில் வந்து ஒரு ஆளுமை இன்றைக்கி இருக்கும். கராராக பேசுவீங்க. அதே மாதிரி முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் தன்னிச்சையாக எடுப்பீங்க. எந்த வேலையை தொட்டாலும் இன்றைக்கி எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. பண வரவும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குங்க. ஆறாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத வழக்கெல்லாம் தீர ஆரம்பிக்கும். நல்ல தீர்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். பரவாயில்ல, கடவுள் நமக்கு வந்து காலம் தாழ்த்தினாலும் கொஞ்சம் நல்ல விதமாக நமக்கு நல்ல தீர்ப்பை கொடுத்துருக்கிறாரு, கடவுள் வந்து ஜெயிச்சிட்டாரு, நமக்கு பக்கம் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளும் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக ஓங்கி நிற்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இன்னைக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமை அதெல்லாம் குறைந்து இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும். அதிகாரிகள் கூட உங்களை அழைத்து சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆலோசனைகளையும் அவங்க கேட்டு புரிஞ்சு நடந்துப்பாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மனை விற்கிறது வாங்கிறது விஷயமாக பேச்சுவார்த்தை நடத்தலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரங்களே, கடினமாய் உழைத்தவர்களை விட கவனமாய் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறியுள்ளார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உங்களுடைய உழைப்பை வந்து வீணாக்க மாட்டீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கால நேர சூழ்நிலைகள் எப்படி இருக்குது, சமய சந்தர்ப்பங்கள் எப்படி மாறிட்டு இருக்குது, சமூகம் எப்படி போயின்னு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய ஆற்றலை உங்களுடைய உழைப்பை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட புத்திசாலிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை பற்றி சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கான சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிரபல யோகாதிபதிகள் ரெண்டு பேருமே பலமாக உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்கலாமா, அல்லது இருக்கிற வீட்டில் வந்து இன்னொரு தளம் அமைக்கலாமா, அல்லது இன்னொரு அறை அமைக்கலாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான முயற்சி, அதுக்கான பட்ஜெட் என்ன, எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி தீவிரமாக இன்னைக்கு ஒரு கணக்கு போட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. வண்டி வாகன பழுதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் சரி செய்வீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், சுபகிரகத்தோடு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி நிற்கும்.
அதே போல் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அத்தியாவசிய செலவுகள் இன்றைக்கு ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் எல்லா வகையிலும் பணவரவும் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரங்களே, துரோகம் என்பது விலங்குகளிடம் இருக்கிறதா இல்லையே, மனித உருவில் அலையும் சிலரிடம் இருக்கிறதே அப்படின்னு ஆதங்கப்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாந்துக்கிட்டு தாங்க இருக்கீங்க இன்னைய வரைக்குமே. அதுக்கு காரணம் உங்கள் மனசு நல்ல மனசுங்க. ஒரு தாய் உள்ளம் உங்கள் மனசுக்குள்ளார எப்பொழுதுமே அடங்கி இருக்குதுங்க. வெள்ளைக்கு சல்லை இல்லை அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எல்லார்ட்டையும் ஏமாந்தாலும் இறைவன் உங்களை எப்பொழுதும் ஏமாற்ற மாட்டாருங்க. இறைவன் எல்லாவற்றுக்கும் சேர்த்து வைத்து உங்களுக்கு நல்லதை செய்வாருங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்னப்பினதாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சாப்பாட்டில் வாயு பதார்த்தங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருங்க. உப்பு காரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. நாளைக்கு ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நாளைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அவசரப்படாதீங்க. வியாபார ரகசியங்களை யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். திடீர்னு கோவப்பட்டு எல்லாத்தையும் பேசுகிறாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே உடைஞ்சு போயிடக்கூடாது. எல்லாம் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக கொஞ்சம் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்கிறதுனால விட்டு கொடுத்து போங்க. வண்டி வாகனத்தையும் கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அதே போல் வெளி வட்டாரத்திலையும் கொஞ்சம் நிதானமாக எல்லார்ட்டையும் பேசுறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பால வடிவத்தில் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய பைரவரை நீங்கள் தரிசனம் செய்திருக்கிறீங்களாங்க. இங்கே ஒரு கோவிலில் வந்து பைரவர் பால பைரவராக காட்சி கொடுக்குறாருங்க. சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூருங்க. மதுரையிலேருந்து 65 கிலோமீட்டர், அதே மாதிரி சிவகங்கையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரம், காரைக்குடியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரம். ரொம்ப அற்புதமான பழமையான சிவாலயத்தில் தனிச்சன்னதியில் இங்கே வந்து அழகாக காட்சி கொடுக்குறார் ஸ்ரீ திருத்தளிநாதர் திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலில் தான் இங்கே அற்புதமாக பைரவர் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு புணுகு சாத்துறாங்க, அது மாதிரி வடைமாலை அணிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சம்பா சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து தினந்தோறும் நைவேத்தியம் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த பைரவராக இருக்கிறாருங்க. இவர்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் நிச்சயமாக கிடைக்குங்க. இவர்கிட்ட போய் நிற்கும் பொழுதே நம்முடைய உடலின் உஷ்ணநிலை அதிகரிக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நீங்கள் ஒரு தடவை போய் பாருங்கள், கை கூப்பி வணங்குங்க. அப்போ வந்து உடனடியாக உங்களுடைய உடலின் உஷ்ணநிலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தொடங்கும். ஒருவேளை காய்ச்சல் அடிக்குதோ அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரங்களில் தோணும். அந்தளவுக்கு வைப்ரேஷன் உடையவராக இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பைரவர் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா யோக நிலையில் அவர் இருக்கிறாருங்க. திருத்தளிநாதர், ஸ்ரீ திருத்தளிநாதருங்கிற சிவபெருமானுடைய சன்னதியில் இந்த பைரவர் இருக்கிறாருங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு காட்சி கொடுத்தவர். அவருக்கு கௌரி தாண்டவம் அப்படிங்கிற தாண்டவத்தை ஆடி காட்டிய ஒரு அற்புதமான பழமையான கோவிலாக
இந்த கோவில் இருக்குதுங்க. வால்மீகி மகரிஷி புற்று வடிவில் இருந்து இங்கே வந்து இறைவனை எல்லாம் அல்ல சிவபெருமானை நினைத்து தவம் இருந்திருக்கிறார். அதனால் அந்த ஊரோட பேர் வந்து திருப்புத்தூர் தாங்க. அது காலப்போக்கில் திருப்பத்தூர் அப்படின்னு மாறிடுச்சிங்க. இந்திரன் மகன் ஜெயந்தன்லேருந்து ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ மகாலட்சுமி எல்லாமே பூஜித்த ஒரு அற்புதமான பழமையான சிவாலயமாக இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்து பைரவர் மட்டும் யோக நிலையில் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணரும் யோகமாக இருக்கிறாருங்க. அதாவது யோக நாராயணராக இங்கே வந்து காட்சி கொடுக்குறாருங்க. அதே மாதிரி ஐந்து விதமான இசை தூண்கள் இருக்குது. அது நம்முடைய தமிழர்களுடைய ஒரு இசைத்திறனையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருக்குதுங்க. வன்னி மரத்தடியில் விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்துட்டுருக்காருங்க. இன்னொரு பெரிய விஷயம், அதாவது நவகிரகங்கள் எல்லாமே இங்கே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறாங்க. அதனால் எந்த நவகிரக தோஷமாக இருந்தாலும் இங்கே சென்று நீங்கள் நவகிரகங்களுக்கு விளக்கேற்றினா எல்லா தோஷங்களும் விலகுங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ யோக பைரவர், பால பைரவர், ஆதி பைரவருக்கு நீங்கள் போய் வணங்குங்க, விளக்கேற்றுங்க, வடமாலை சாற்றுங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும், எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ளார இருக்கிற எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியாக இருந்தாலும் சரி, எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதிலேருந்தும் நீங்கள் ஜெயித்து காட்ட முடியுங்க. அப்படி இருக்கிறதுனால சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலே அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ திருத்தலிநாதர் கோவிலிலே இருக்கக்கூடிய ஸ்ரீ யோக பைரவரை வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, அஷ்டமி திதியாகிய இன்றைய தினத்தில் ஸ்ரீ பைரவரின் அருளால் உங்களுடைய காரியங்கள் யாவிலும் வெற்றி முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை 6:45 சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.